ஒரு முறை ஒரு ஃபேமஸான டாக்டர் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க, ஏன் மனிதர்கள் முன்னேறுவதில்லை? அதற்கு அந்த டாக்டர் சில வினாடிகள் சிந்திச்சு பதில் சொன்னார், மனிதர்கள் சிந்திப்பது இல்லை. இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வாய்ப்புகள்னால நிரப்பப்பட்டிருக்கிறது. பல வருஷங்களுக்கு முன்னாடி இல்லாத வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு புதுசாக உருவாயிட்டு இருக்கு. புதுசாக பல துறைகள் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஆனால் இருந்தாலும் அதிகமான மக்கள் முன்னேறாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, அந்த விஷயங்களை எப்படி மாற்றத்துக்கு உள்ளாக்குனா உங்களுடைய வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்னைக்கு தோராயமாக ஒரு 100 பேர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, ஒட்டுமொத்தமாக 25 வயது அடையும் போது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கை நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு மாற ஆரம்பிக்கிறார். அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் என்னவாக மாறப்போகிறீங்க, நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்களுடைய இலக்குகள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் அவங்க வந்து பல்வேறு இலக்குகளை முன்வைப்பாங்க, பல்வேறு விஷயங்களை சொல்லுவாங்க, அவங்களுடைய கனவுகளை சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு தொழிலதிபர் ஆக போகிறேன், நான் வந்து இந்த ஒரு ஃபீல்டில் நான் வந்து ஒரு பெரிய ஒரு எம்ப்ளாய் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பல கனவுகளை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஆனால் அதே அவங்க 65 வயசானதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதில் ஒரு நபர் பணக்காரனாக ஆகியிருப்பார், 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்திருப்பாங்க, 5 பேர் இன்னும் வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க, 54 பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக போராடி கொண்டிருப்பார்கள். ஏன் இவ்வளோ பெரிய வேறுபாடு? 25 வயசாக இருக்கும்போது தன்னுடைய இலக்குகளை பற்றி தன்னுடைய கனவுகளை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்த ஒருத்தர் 65 வயசாகும்போது அதற்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? என்ன காரணம் அப்படின்னா, ஏன் அவங்க வெற்றி அடையலை அப்படின்னா, இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு காரணம் இதுதான், வெற்றி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்காம உணர்ந்துக்காம தெரியாம இருக்கிறது. வெற்றி என்பது என்ன? ஒரு தகுதியான லட்சியத்தை அடையும் முயற்சியில் படிப்படியான தொடர் முன்னேற்றங்களை காண்பதே வெற்றி. ஒரு தகுதியான லட்சியத்தை அடையும் முயற்சியில் படிப்படியான தொடர் முன்னேற்றங்களை காண்பதே வெற்றி. வெற்றி என்பது ஒரு முறை அடைந்த பிறகு அதோடு நின்று விடுவது கிடையாது. வெற்றி என்பது ஒரு தொடர் பயணம், அது வந்து கடைசி வரை தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பயணம். யார் ஒருத்தர் இதுதான் வெற்றி என்பதை அவருடைய மனதில் ஆழமாக நிறுத்தி வைத்துக் கொள்கிறார்களோ அவங்களே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் சாதனைகளையும் படைக்கிறவங்க. ஏற்கனவே தன் முடிவு செய்யப்பட்ட இலக்கில் தான் எங்கே செல்கிறேன் என்று அறிந்து செல்பவனே வெற்றியாளன். ஸோ அந்த வெற்றி என்பது என்ன அப்படின்னா, ஒரு இலக்கை ஒருத்தங்க உருவாக்குறாங்க, முன்னாடியே ப்ரீ டிட்டர்மைன் பண்ணப்பட்ட ஒரு இலக்கு, முன்னாடியே முன்கூட்டியே தேர்வு செய்யப்பட்ட ஒரு இலக்கு, முடிவு செய்யப்பட்ட ஒரு இலக்கு. அந்த இலக்கை உருவாக்குனதுக்கப்புறம் அதற்காக அவங்க முயற்சி செய்து அந்த இலக்கை ஒருத்தங்க அடையிறாங்க அப்படின்னா அவங்க தான் வெற்றியாளர்கள். இந்த வெற்றி என்பது வந்து ஏதோ வந்து சாதாரணமாக இல்லது சூழ்நிலையின் காரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ரேலோமே அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய புத்தகமான மேன்ஸ் சர்ச் ஃபார் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற புத்தகத்தில், வீரத்தின் எதிர்ச்சொல் கோழைத்தனம் அல்ல, எல்லோரும் செய்வதையே நாமும் செய்ய வேண்டும் என்று அந்த கொள்கைக்கு ஒத்து போவது. வீரம் என்பது, வீரத்தினுடைய எதிர்ச்சொல் வந்து கோழைத்தனம் கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் என்ன செய்கிறாங்களோ அதே மாதிரி நாமும் வாழணும், அதே மாதிரி நாமும் செய்யணும், அதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு யார் ஒருத்தங்க உடன்படுறாங்களோ அதுதான் வந்து கோழைத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீரர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்யறதுக்கு பயப்படுறாங்களோ, நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்யாமல் இருக்கிறாங்களோ அதை தாண்டி, அந்த ஒரு சுவரை தாண்டி, அந்த ஒரு தடைகளை தாண்டி போகிறவங்க தான் வந்து வீரர்கள், தைரியமானவங்க. 65 வயசில் கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடையணும், எப்படி வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் வந்து இன்னைக்கு தெரியறதில்லை. ஏன், என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தன்னை சுற்றி இருக்கிற, தன்னை சார்ந்து இருக்கிற, தன்னோடு இருக்கிற மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வாழ்க்கைக்கு அவங்க
ஒத்து போனவங்களாக இருக்கிறாங்க, அந்த வாழ்க்கையை அவங்க ஏற்றுக்கொண்டவங்களாக இருக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் அவங்களுக்கு எத்தனை வயசானாலும் நிறைய விஷயங்கள், ஒரு வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்களை அவங்க இன்னும் கற்றுக்காமல் இருக்கிறாங்க. ஏன் ஒத்து போகிறாங்க, என்ன காரணம்? நம்ம சுற்றி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய சூழ்நிலைகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத ஆழமாக நம்புகிறாங்க. சூழ்நிலைகள் காரணம் எல்லாத்துக்கும் சரியான ஒரு நேரம் வரணும், எல்லாத்துக்கும் சரியான ஒரு காலம் வரணும், சூழ்நிலைகள் சரியாக அமைஞ்சாதான் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புறச்சூழல்களில் அவங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறாங்க. அதை அவங்க ஆழமாக நம்புகிறாங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த சூழல் வந்து எப்படி இருக்குதோ, எப்படி வந்து ஒரு நதியில் போடப்பட்ட ஒரு பேப்பர் போட் வந்து அலைக்கழிக்கப்பட்டு நதி எங்கெல்லாம் போகுதோ அது மாதிரி அது வந்து அலைக்கழிக்கப்பட்டு கொண்டு போகுதோ, அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கிறாங்க, நம்புகிறாங்க. அதனால தான் அந்த வாழ்க்கைக்கு அவங்க வந்து ஒத்து போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு சர்வே எடுத்தாங்க. 100,000+ எம்ப்ளாயீஸ் கிட்ட கேள்விகள் கேட்டாங்க. நீங்கள் ஏன் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க? நீங்கள் ஏன் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க? நீங்கள் ஏன் காலையில் நேரமே எழுந்திருக்கிறீங்க? நீங்கள் ஏன் ரெடியாகி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயோ ஒரு கம்பெனிக்குள்ளேயோ போய் வேலை செய்கிறீங்க? இந்த கேள்விக்கு 20 பேருக்கிடம் கேட்கப்பட்ட கேள்விகள், ஒரு தோராயமாக 20 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 19 பேருக்கு இதற்கான பதில் தெரியலை. அவங்களுக்கு எந்த விதமான அபிப்பிராயமும் இல்லை. நம்ம ஏன் வேலைக்கு போகிறோம், என்ன காரணம், என்ன நோக்கம், பர்பஸ் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல. இந்த ஒரு பர்பஸ் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருந்து ஒரு மெஷின் மாதிரி, ஒரு ரோபோ மாதிரி அவங்க வந்து வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரியான சூழல் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்கிட்ட, நிறையா மனிதர்கள்கிட்ட இன்றைக்கி இருக்குது. சரி, இப்போ நம்ம வெற்றி அப்படிங்கிறத பற்றின ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம், அதுக்கு திரும்ப வருவோம். வெற்றிங்கிறது வந்து என்ன? யார் ஒருத்தர் தான் என்னவாக ஆகணும்னு முன்னாடியே ஒரு இலக்கை தீர்மானம் பண்ணி அந்த இலக்கை அடையிறாரோ அவர் தான் வந்து வெற்றியாளர். அப்போ ஒரு இலக்கு என்பது அவரால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டிருக்கணும், அந்த இலக்கை அவர் அடைஞ்சிருக்கணும், அவர் தான் வந்து வெற்றியாளர். எந்த ஒரு ஆசிரியர் தான் வந்து ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு முன்கூட்டியே முடிவு பண்ணி ஆசிரியராக மாறி இருக்கிறாரோ அவர் தான் ஒரு வெற்றியாளன், அவர் தான் வந்து வெற்றி பெற்ற ஒரு ஆசிரியர். எந்த ஒரு வங்கி ஊழியர் தான் முன்கூட்டியே நான் ஒரு வங்கி ஊழியன் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதற்காக எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி அதற்காக எல்லா விஷயங்களையும் பண்ணி கடைசி அந்த நிலைமை அடைஞ்சிருக்கிறாரோ அவர் தான் வந்து வெற்றி பெற்ற ஒரு வங்கி ஊழியர். எந்த ஒரு தொழில் முனைவோர், ஒரு ஆண்டர்பனர், நான் முன்னாடியே ஆண்டர்பனர் ஆகணும், நான் பிஸ்னஸ் தான் பண்ணணும், நான் இந்த ஒரு துறையில் இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணி தான் என்னவாக மாறணும்னு நினைக்கிறாரோ அதை முடிவு பண்ணி அதற்கான வேலைகளை செஞ்சு அந்த விஷயத்தை அடைஞ்சிருப்பாரோ அவர் தான் ஒரு வெற்றியாளன், அவர் தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பனர். அப்போது இந்த ஒரு விஷயம் இன்றைக்கி எத்தனை பேர்த்துக்கிட்ட இருக்குது, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 19 பேருக்கு அதற்கான ஒரு பர்பஸ் இல்லை, ஒரு காரணம், ஒரு நோக்கம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்கூட்டியே திட்டமிட்ட இலக்கில் முனைப்போடு செயல்பட்டு அந்த இலக்கை அடைபவரே வெற்றியாளர். இதுதான் ஒரு வெற்றியாளருக்கான ஒரு டெஃபினிஷன். ஆனால் இன்றைக்கி 20 பேரில் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் இப்படி ஒரு டெஃபினிஷன் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சிந்திக்கக்கூடிய மனநிலை உள்ள மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவும் குறைவாக இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி எத்தனையோ மேடைகள், எத்தனையோ துறைகள், எத்தனையோ விஷயங்கள், இந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா போட்டியாளர்கள் இல்லாமல் வெறிச்சோடி பார்வையாளர்களால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு உலகமாக இருக்கிறது. விளையாடுறதுக்கு இன்றைக்கி ஆட்களே கிடையாது, ஆனால் பார்வையாளர்கள் மட்டும் கோடிக்கணக்காக குவிஞ்சு கிடக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்முடைய உலகமும் இருக்குது. நாம் இந்த உலகத்தில் யாரோடும் போட்டி போடுவதற்காக இல்லை, யாரையும் பின்னுக்கு தள்ளுவதற்காக இல்லை. நம்ம எப்படி பண்ணணும்னா, எப்படி செயல்படணும்னா, நம்ம உருவாக்கணும், நம்ம கிரியேட் பண்ணணும், நம்மெல்லாம் கிரியேட்டர்ஸ். ஸோ அதுதான் ஒரு சிறந்த ஒரு வெற்றியாளனுக்கு இருக்கிற ஒரு அடையாளம்.
மற்றவங்களை பின்னுக்கு தள்ளுறதோ இல்லை அந்த போட்டி மனப்பான்மையில் செயல்படுவதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு வெற்றியாக கருதப்படாது. ஏர்ல் நைட்டிங்கேல் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக இந்த மனித குலத்தையே மாற்றக்கூடிய அல்லது எதிர்காலத்துக்கு நம்பகமான வாக்குறுதியை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். அப்படி ஒரு ரகசியம் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சார். நீங்கள் என்றைக்காவது ஆச்சரியப்பட்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி எத்தனையோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கடினமான உழைப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க, ரொம்ப கடினமாக உழைக்கிறாங்க, அதிகமான நேரம் வேலை செய்கிறாங்க, அதிகமான வேலை பழுவை அவங்களுடைய முதுகில் சுமத்திக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் பொருளாதார ரீதியாகவும் சரி வாழ்க்கையிலும் சரி மிகப்பெரிய ஒரு தன்னிறைவை அடையாமல் இன்றைக்கி இருக்கிறாங்க. இதற்கான காரணம் ஏன் அப்படின்னு என்றைக்காவது நீங்கள் வியப்பில் ஆழ்ந்ததுண்டா? என்றைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? ஆனால் அதே சமயம் ஒரு சின்ன கூட்டம், ஒரு சின்ன பகுதி அளவுள்ள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அல்லது அவங்க வித்தியாசமாக செயல்படுவாங்க, ஆனால் அவங்க நிறையா பணம் சம்பாதிப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் தன்னிறைவு அடைந்தவங்களாக இருப்பாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை அடைஞ்சிருப்பாங்க. எப்படி அதிகமான உழைப்பை போட்டு அதிகமாக வேலை செய்கிறவங்கனால ஒரு விஷயத்தை பண்ண முடியாமல் போகுது, ஆனால் வித்தியாசமாக செயல்படுற சிலரால் அந்த விஷயத்தை அடைய முடியுது. நீங்கள் சில விஷயங்களை கவனிச்சது உண்டா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் இந்த தொட்டதெல்லாம் தங்கமாக மாறும் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய வெற்றியை வந்து குவிக்கிறவங்களாக இருப்பாங்க. அல்லது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கும் போது சாதாரண ஒரு நிலைமையில் இருந்திருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு நிலைமை அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அந்த மாதிரி நபர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆனால் அதே சமயம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போவும் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் அதே மாதிரி வாழ்ந்து விட்டு போன அநேகம் ஆயிரம் 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 மக்களும் இருக்கிறாங்க. ஏன் இந்த வேறுபாடு? ஏன் ஒருத்தர் மிகப்பெரிய வெற்றி அடைகிறாரு, ஏன் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்லிக்க முடியாத வாழ்க்கையை கூட வாழ முடியாமல் தவிக்கிறாங்க? ஏன் இதற்கான காரணம் என்ன? இதற்கான காரணம் ஒன்று தான், இலக்குகள். இந்த வெற்றியாளர்கள் எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்குகள் அப்படிங்கிறது இருக்குது. இலக்குகள், அவங்க எங்கே போகணும், என்ன பண்ணணும், என்ன அடையணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக திட்டவட்டமாக முடிவு செய்தவங்க தான் வெற்றியாளர்கள். இன்னொரு பக்கம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து கனவுகள் மட்டுமே இருக்கும், அதை வந்து அவங்க இலக்குகள் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். நான் இதுவாக மாறணும், அதுவாக மாறணும், நான் இந்த மாதிரி ஒரு பொருளாதார நிலையை அடையணும், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுகளை இலக்குகளாக அவங்க வந்து பாவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள். இதுதான் இந்த மிகப்பெரிய வெற்றியாளர்களுக்கும் வெற்றி அடைய முடியாமல் போன மக்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். இப்போ கேள்வி எழலாம், ஏன் இலக்குகள் இருக்கிறவங்க வெற்றி அடைகிறாங்க, என்ன காரணம், அப்படி அந்த இலக்கில் என்ன தான் வந்து ரகசியம் இருக்குது அப்படின்னா இலக்குகள் தான் நீங்கள் எதிர்காலத்தில் என்னவாக மாற போகிறீங்க, எந்த இடத்துக்கு போய் சேர போகிறீங்க அப்படிங்கிறத காட்டுகிற ஒரு மேப், ஒரு வரைபடம். கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு கடல் இருக்குது, அந்த கடலில் வந்து ஒரு கப்பல், அந்த கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை வந்து வழிநடத்துறதுக்கு ஒரு தலைவர் இருப்பார், கேப்டன் இருப்பார். அதுக்கப்புறம் அந்த கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா சக மாலுமிகள் இருப்பாங்க, அந்த கப்பலை வந்து அதில் வேலை செய்கிறதுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதுக்கு மாலுமிகள் இருப்பாங்க. அந்த கப்பல் எங்கே போகணும் அப்படிங்கிறத காமிக்கிற வரைபடம் இருக்கும். நம்ம போயிட்டுருக்கிறத வந்து சரியான ஒரு பாதை தானா அல்லது எந்த இடத்துல திருப்பத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு நமக்கு வழிகாட்டுற திசைமானி இருக்கும், காம்பஸ் இருக்கும். இத்தனை விஷயங்கள் ஒரு கப்பலில் இருக்கும். அதே கற்பனை பண்ணி பாருங்கள், இன்னொரு விஷயம், இன்னொரு கப்பல் இருக்குது, அந்த கப்பலை ஸ்டார்ட் பண்ணி அதை ஓட விட்டுட்டோம், அந்த கப்பல்லாம் யாருமே கிடையாது, கப்பலில் தலைவரும் கிடையாது, அந்த கப்பலில் வந்து எந்த ஒரு மாலுமிகளும் கிடையாது, அந்த கப்பலில் திசை காட்டும் கருவியும் கிடையாது, அது பாட்டுக்கு போகுது அப்படின்னா அந்த கப்பல் வந்து எங்கே போய் சேரும்? கண்டிப்பாக அந்த கப்பல் எங்கேயும் போய் சேராது. நடுக்கடலுக்கு போனதுக்கப்புறம் அலைகள் வரும்போது, புயல் வரும்போது அதில் மாட்டிக்கும்.
ஏன்னா ஒரு கப்பல் அப்படிங்கிறது, ஒரு கப்பலில் போகிறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நம்ம எங்கே போகணும்னு முடிவு பண்ணி பயணம் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த போகிற பாதையில் பல இடைஞ்சல்கள் கூட வரலாம், மழை வரலாம், புயல் வரலாம், அலைகள் எழலாம். அப்போது அதில் வந்து என்னென்ன மாதிரி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பண்ணுறதுக்கு தான் அந்த கப்பலில் இருக்கிற வேலையாட்கள், அந்த கப்பலோடைய கேப்டன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த கப்பலை வந்து வழி நடத்துவாங்க. அந்த கப்பலை வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு இடத்துக்கு நடத்தி செல்வாங்க, ஓட்டிகிட்டு போவாங்க. அப்படி இருந்தால் தான் அதை போய் சேர முடியும். 99% கண்டிப்பாக அந்த ஒரு தலைவர், நல்ல ஒரு கேப்டன் இருக்கிற, திசைமானி இருக்கிற, மேப் இருக்கிற, மக்கள் இந்த மாளிகைகள் இருக்கிற அந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த இடத்துக்கு போய் சேரணும்னு முடிவு பண்ணப்பட்டிருக்குதோ அந்த இடத்துக்கு போய் சேரும். அதனால தான் இலக்குகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ திரும்ப நம்ம வாழ்க்கையை மாற்றும் அந்த ரகசியத்துக்கு வருவோம். ஏன் இலக்குகள் உள்ள மனிதர்கள் வெற்றி பெறுகிறார்கள், இலக்குகள் இல்லாத மனிதர்கள் வெற்றி அடைவது கிடையாது? நான் உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்ல போகிறேன். அந்த ரகசியம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த ரகசியம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தும். இந்த கருத்தை நீங்கள் உண்மையாக புரிந்து கொண்டு, உண்மையாக உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ இனிமேல் அப்படி இருக்காது. இதுவரை எப்படி நீங்கள் கனவு கண்டு கொண்டிருந்தீர்களோ, என்ன மாதிரியான ஒரு வெற்றி வாழ்க்கை வாழணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். உங்களுடைய வாழ்க்கை மாற துவங்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறையா நேர்மறையான விஷயங்களை நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த ரகசியத்துக்கான சாவி இதுதான். ஆனால் இந்த சாவி வெற்றிக்கான சாவியாகவும் இருக்குது, அதே சமயம் தோல்விக்கான சாவியாகவும் இருக்குது. யார் ஒருத்தர் இந்த சாவியை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வெற்றியும் தோல்வியும் முடிவு செய்யப்படுது. அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். நம்முடைய மனதில் இருக்கிற எண்ணங்கள், நாம் யாராக மாற வேண்டும் என்று அல்லது எதை குறித்து நாம் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது, நாம் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் முழுவதுமே மிகப்பெரிய தத்துவ அறிஞர்கள், ஞானிகள், மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்களில் வந்து முரண்படுவாங்க. ஆனால் இந்த ஒரு கருத்து, அதாவது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற இந்த கருத்துக்கு எல்லாருமே ஒன்று சொன்ன மாதிரி ஒத்துப்போவாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளவு முக்கியமானது, அதே சமயம் அவ்வளவு உண்மையான ஒரு விஷயமும் கூட. ரோம பேரரசர் மார்க்கஸ் ஆரலியஸ் ஒருமுறை இப்படியாக சொன்னார், மனிதன் என்ன எண்ணங்களை, எப்படி அவனுடைய எண்ணங்களை அமைத்து கொள்கிறானோ அவ்வாறே அவனுடைய வாழ்க்கையும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. ரால்ஃப் வால்டோ எமர்சனும் இதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறார், ஒரு மனிதன் நாள் முழுவதும் தன்னை எதுவாக நினைத்து கொண்டிருக்கிறானோ அதுவாக அவன் மாறிவிடுவான். திருக்குறளும் கூட சொல்லுகிறது, வெள்ளத்தணைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தணையது உயர்வு. வில்லியம் ஜேம்ஸ் ஒரு முறை ஒரு புத்தகத்தில் இப்படியாக குறிப்பிடுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மனிதன் தன்னுடைய மனப்பான்மையை மாற்றிக்கொள்வதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற அந்த கொள்கையை கண்டுபிடித்த ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அவர் சொல்லுவார். நீங்கள் செல்வந்தராக விரும்பினால், நீங்கள் செல்வந்தராக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் செல்வந்தராவீர்கள். நீங்கள் நல்லவங்களாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் நல்லவங்க அப்படிங்கிறத நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லவங்களாக மாறிடுவீங்க. நீங்கள் அறிவாளி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அறிவாளியாக மாறி விடுவீங்க. நீங்கள் எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதுவாக மாறிப்போவீர்கள். நீங்கள் உண்மையாகவே ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ரொம்ப ஆழமாக சிந்தனை செஞ்சு கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை அடைவீங்க. ஆனால் அதே சமயம் பல்வேறு விஷயங்களை உங்களுடைய மனசில் போட்டு 100 எண்ணங்களை உங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து சரியான ஒரு சிந்தனை அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு, ஒரு இலக்குக்கு
நீங்கள் எதை குறித்து அதிகமாக சிந்திக்கும் போது அந்த எண்ணம் வலிமை பெற துவங்கும். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா ஒரு முறை இப்படியாக குறிப்பிட்டிருக்கிறார், மக்கள் தங்கள் நிலைக்கு சூழ்நிலையே காரணம் என்று சொல்கின்றனர். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இவ்வுலகில் வெற்றியாளர்கள் எனப்படுவோர் சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டோர். சூழ்நிலைகளே இல்லை அப்படின்னா கூட, வாய்ப்புகளே இல்லை அப்படின்னா கூட, அந்த வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கும் வல்லமை படைத்தவர்கள் தான் இந்த வெற்றியாளர்கள் அப்படின்னு பெர்னார்ட் ஷா ஒரு முறை குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு மனிதன் தன் என்னவாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இலக்குகளை குறித்து அவனுடைய மனசில் நினைத்து கொண்டே இருக்கிறான், சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னா, அந்த இலக்குகளை அடையும் வழிகளில் நான் எப்படி அந்த விஷயத்தை அடைய போகிறேன், நான் எப்படியாவது அந்த இலக்கு அடையணும், அதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிற ஒரு முயற்சியில் சிந்தனையில் ஒரு மனிதன் ஈடுபடும் போது, நான் அதற்காக என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த செயல்களுக்காக, அவன் செயல்கள் செய்யும் நேரத்திற்காக அவன் காத்து கொண்டிருக்கும் போது அவன் அந்த விஷயமாக மாறிப்போகிறான். ஆனால் அதே சமயம் ஒரு மனிதன் அவனுடைய பிரச்சனைகளை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு பயப்பட்டு கொண்டே இருக்கிறான் அப்படின்னா, அவன் எதுவாக நினைக்கிறானோ அதுவாகவே மாறிப்போவான். ஒரு மனிதன் எதையுமே நினைக்கவில்லை என்றால் அவன் எதுவுமே ஆக மாட்டான், அவன் அப்படியே இருப்பான். சரி, நம்ம ஏன் நம்ம எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறிக்கொண்டிருக்கிறோம், இதனுடைய பின்னணி ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது நமக்குள்ளே? நம்முடைய மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலம் மாதிரி, ஒரு நல்ல ஒரு லேண்ட் மாதிரியான ஒரு விஷயம். நம்ம எதை விதைக்கிறோமோ அது வந்து முளைக்கும். நம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுவடை செய்வோம். கற்பனை பண்ணி பாருங்கள், உங்களுடைய கையிருப்பில் வந்து நெல்மணிகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நிலத்தை நல்லா பண்படுத்தி, அதுக்கப்புறம் அந்த நெல் மணிகளை வந்து பார்த்திங்கன்னா முளைக்க செய்து, அதை வந்து நாற்று நட்டி, அதை வந்து வளர்த்து, நீங்கள் வந்து அந்த சரியான ஒரு தேவையான விஷயங்களை எல்லாம் கொடுத்து பராமரிச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுடைய வீட்டில் நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க. அதே மாதிரி அதை ஒருத்தர் பராமரிக்கலை அப்படின்னா, இல்லை தேவையில்லாத களை செடிகளை, முட்புதர்களை, முள்ளுள்ள செடிகளுடைய விதைகளை கொண்டு வந்து அவருடைய தோட்டத்தில் அவருடைய இடத்துல வந்து விதைக்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த நிலம் வந்து கெட்டு போக ஆரம்பிக்கும், தேவையில்லாத விஷயங்கள் முளைக்கும். இப்போ மனிதனுடைய பயன்பாட்டுக்கு பயன்படாத ஒரு நிலமாக மாறிப்போய்விடும். இதே மாதிரி தான் நம்முடைய மனம். நம்முடைய மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு தளம். இதில் எதை ஒருத்தர் விதைக்கிறாரோ, இந்த விதைகள் என்பது நம்ம என்ன நினச்சி கொண்டிருக்கிறோம், எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய மனசில் உருவாக்கி கொண்டிருக்கிற எண்ணங்கள் அப்படிங்கிறது தான் வந்து விதைகள். அப்போது என்ன வகையான எண்ணங்களை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அதுதான் நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுவடையும் செய்து கொண்டிருக்கிறோம். முடிவெடுங்கள், நீங்கள் எதுவாக வேண்டும், யாராக மாற வேண்டும், உங்களுடைய இலக்குகளை உருவாக்குங்கள், உங்களுடைய எண்ணமாகிய விதைகளை விதைக்க துவங்குங்கள், அதை அடையும் வழியை யோசிக்க சிந்திக்க ஆரம்பியுங்கள், இலக்குகளுக்கு நேராக செயல்படுங்கள். நிச்சயம் நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதுவாகவே மாறிப்போவீர்கள், அந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள். இது ஒரு விதி. பிரபஞ்சத்தில் பல்வேறு வகையான விதிகள் இருக்குது. எப்படி ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒரு விதி சொல்கிறோம், புவியீர்ப்பு விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு கல்லை எடுத்து நம்ம வானத்தில் தூக்கி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மேலே போன கல் கீழே திரும்ப வரும் அப்படிங்கிற மாதிரி, எப்படி இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா கண்டிப்பாக அது விதி அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கும். எல்லாருக்கும் இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள், மிகப்பெரிய நிலத்தை வந்து தோண்டக்கூடிய இன்றைக்கி மிகப்பெரிய இயந்திரங்கள் எல்லாம் இருக்குது, நிறையா பொக்லேன் எல்லாம் இருக்குது. அந்த பொக்லேனில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய நபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஷின் கூட, அந்த மிகப்பெரிய இயந்திரத்து கூட கம்பேர் பண்ணும்போது சின்னதாக தான் தெரிவார். ஆனால் அந்த சின்ன மனிதர் அவ்வளோ பெரிய இயந்திரத்தை எப்படி வந்து செயல்படுத்துகிறார், யோசிச்சு பாருங்களேன். இதுதான் உங்களுடைய மனம், உங்களுடைய வாழ்க்கை.
எப்படி அந்த மனிதன் அந்த இயந்திரத்தை செலுத்தி கொண்டிருக்கிறானோ அதே போல உங்களுடைய மனமானது உங்களுடைய வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை செலுத்த போகிறீங்களா, நீங்கள் அந்த வாகனத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க போகிறீங்களா, இல்லை அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ரன் பண்ண விட்டுட்டு பின்னாடி உட்காந்து கையை கட்டிட்டு அது எங்கே போய் விழுகுமோ அப்படிங்கிறத வேடிக்கை பார்க்க போகிறீங்களா? இது வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குது. இதுதான் அந்த ரகசியம், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகிற மாற்றும் மாற்றிக்கொண்டிருக்கிற ரகசியம். எப்படி உங்கள் வாழ்க்கையை இந்த ரகசியம் கொண்டு மாற்றுவது? இந்த விஷயத்தை செய்யறதுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் 30 நாள் இந்த விஷயத்தை தொடர்ந்து பயிற்சி செய்யணும். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் ஐசக் நியூட்டன் அவருடைய 3வது விதியில் எல்லாத்துக்கும் தெரிந்த அந்த விதி, ஒவ்வொரு வினைக்கும் இணையான மற்றும் எதிர்வினை உண்டு அப்படிங்கிற ஒரு 3வது விதி அவர் சொல்லியிருப்பார் நியூட்டன். ஸோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விலை இருக்குது. யார் ஒருத்தர் அதற்கான விலையை கொடுப்பார்களோ கண்டிப்பாக அது அவங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த விலை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பல்வேறு விஷயங்கள், ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியாது. இலக்குகளை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு விலை, அந்த இலக்குக்காக செயல்படுவது அப்படிங்கிறது ஒரு விலை. இந்த மாதிரி ஒரு இலக்குக்கு பல்வேறு விலைகள், பல்வேறு பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது. இதை அடையணும் அப்படின்னா நீங்கள் சில விஷயங்களை உங்களுடைய மனசில் ஆழமாக பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும். ஆழமாக இதை நீங்கள் உணர்ந்துக்கணும், புரிஞ்சிக்கணும். முதல் விஷயம், நீங்கள் அறிவுபூர்வமாகவும் சரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அதாவது உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சிட்ருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. இதுதான் வந்து முதல் படி. நம்ம நிறையா விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து போயிருக்கும், எல்லாத்தையும் நம்ம தான் வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் ஆப்ஷன்ஸ் கிடச்சிருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை தேர்ந்தெடுத்திருப்போம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிருக்கும். ஒருவேளை அந்த விஷயத்துக்கு இல்லாமல் வேறு ஏதாவது விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்திருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வேறு மாதிரி மாறி இருக்கும். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நீங்களே உங்களுக்குள்ளே நீங்கள் சிந்திச்சு பார்த்துருக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுடைய நீங்கள் எடுத்த முடிவுகள் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு கிடைச்ச உங்களுடைய சிந்தனையினுடைய பலன் தான், உங்களுடைய மனம் தான் அந்த விஷயத்தை அந்த முடிவு எடுக்க வச்சுருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு செயல் செஞ்சுருப்பீங்க, அந்த செயல் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கும். அதற்கு காரணமும் என்ன அப்படின்னா இந்த விஷயந்தான், உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை, அதன் மூலம் ஏற்பட்ட விளைவு. 2வது, வாய்ப்புகள். நீங்கள் ஒரு இலக்கை உருவாக்குறீங்க, வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை, எனக்கு இதிலிருந்து வெளியே போகிறதுக்கான வழிகளே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட இந்த விஷயங்களை நம்பாதீங்க. ஏன்னா வாய்ப்புகள் நீங்கள் செயல்பட ஆரம்பித்ததுக்கப்புறம், உங்களுடைய இலக்குகளில் முனைப்போடு நீங்கள் முன்னேற ஆரம்பித்ததுக்கப்புறம் வாய்ப்புகள் தானாக உருவாகலாம். வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே வந்து இன்னைக்கு ஒரு கட்டத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. வாய்ப்புகள் வந்து மாறிக்கொண்டு இருக்கலாம், ஆனால் உங்களுடைய இலக்குக்கு தகுந்த வாய்ப்புகள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக அமையும். 3வது, உங்களுடைய மனதினுடைய வலிமையை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கிற நிறையா விஷயங்கள், நிறையா எதிர்மறையான விஷயங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி அதை நெகட்டிவாக யோசிக்காமல், எதிர்மறையாக யோசிக்காமல், நேர்மறையாக யோசிக்கிறதுக்கு உங்களுடைய மனதினுடைய சக்தியை பயன்படுத்துங்க. நேர்மறையாக யோசிக்க ஆரம்பிங்க. ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி நேர்மறையாக சரி செய்வது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. ஒருத்தருக்கு கடன் இருக்குது அப்படின்னா கடனில் ஒருத்தருடைய கவனத்தை செலுத்தாமல் எப்படி அந்த கடனை அடைப்பதற்கு நான் என்னுடைய என்ன, நான் எப்படி செயல்படணும், நான் என்ன மாதிரி பண்ணணும், எப்படி என்னுடைய வருமானத்தை அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நேர்மறையான சிந்தனைகளை உங்களுடைய மனசில் கொண்டுட்டு வாங்க. 4வது விஷயம், நீங்கள் சம்பாதிக்கிற விஷயங்களில் குறைந்தபட்சம் 10% சேமிக்க ஆரம்பிங்க. 5வது விஷயம் ரொம்ப முக்கியமானது, செயல்படுங்க. மிகப்பெரிய எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாம், மிகப்பெரிய கற்பனைகள் உங்களுக்கு இருக்கலாம்,
கனவு கோட்டைகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம், ஆனால் செயல் இல்லை அப்படின்னா அது எந்த ஒரு பலனையும் உங்களுக்கு தராது. ஸோ செயல் மட்டுமே நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவை. இந்த விதியை பயன்படுத்தி எப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அதற்கான எக்ஸாக்ட் ப்ரொசீஜர் வந்து என்ன? நீங்கள் செய்ய வேண்டிய விஷயமெல்லாம் ரொம்ப எளிமையானது. ஒரு சின்ன அட்டை எடுங்க, ஒரு கார்டு எடுங்க, அதில் உங்களுடைய இலக்கை எழுதுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எழுதுங்க, அல்லது நீங்கள் யாராக மாறணும், எந்த ஒரு நிலையை அடையணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக குறிப்பிடுங்கள். ஸோ இந்த இடத்துல தெளிவாக குறிப்பிடுங்கள் அப்படிங்கிறத திரும்ப ஒரு முறை நான் இங்கே சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, திரும்ப நான் சொல்கிற மாதிரி நிறையா பேர் இன்னைக்கு கனவுகளை இலக்குகளாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி அல்ல. ஒருத்தர் ஒரு பொசிஷன் அடையணும் அப்படின்னா அதற்கு தெளிவான திட்டமிடுதலும் அவசியமானது. அப்போது அதுதான் இலக்காக கருதப்படுமே தவிர நான் நினைத்து கொண்டிருப்பது எல்லாம் இலக்காக கருதப்படாது. ஸோ தெளிவாக முடிவெடுத்து ஒரு இலக்கை உருவாக்குங்க. அந்த இலக்கை ஒரு கார்டில் எழுதுங்க. அந்த கார்டில் ஒரு பக்கம் உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத வந்து எழுதுங்க. நான் என்னவாக விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுத ஆரம்பிங்க. அந்த கார்டுக்கு பின்னாடி இந்த வாசகத்தையும் எழுதுங்க. நான் எதுவாக நினைத்து கொண்டிருக்கிறேனோ அதுவாகவே ஆகிறேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க. இந்த கார்டை எப்பப்பெல்லாம் ஒரு நாள் முழுவதும், இது உங்கள் கூடவே வச்சுக்கோங்க, இது எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த கார்டை எடுத்து படிங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வாசகத்தையும் தவறாமல் படித்து இதை அடிக்கடி சிந்திச்சு பாருங்க. இதை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ இதை நினைக்க போகிறேன், கண்டிப்பாக நான் எதை பற்றி அதிகமாக சிந்தனை செய்து கொண்டிருக்கிறேனோ அதுவாக நான் மாறுவேன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து ஆழமாக நம்ப துவங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துலேயும் அபரிமிதத்தை பார்க்க துவங்குங்கள். எல்லா பக்கம் அபண்டன்ஸான ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி நிறையா பேர் வந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது, இல்லை நிறையா காலமோ சூழ்நிலையோ சரியானதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை தாண்டி நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, அபரிமிதமாக அந்த வாய்ப்புகள் இருக்கிறது, அதை பார்க்க துவங்குங்கள். உங்களுடைய மனதை அபரிமிதத்தை பார்க்க பயிற்சி கொடுங்கள். இன்றைக்கி நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போது பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை கூட எடுத்துட்டால் கூட, இன்றைக்கி 15 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் இல்லையோ இன்றைக்கி நிறையா விஷயங்கள் புதுசாக உருவாகி இருக்குது. இன்றைக்கி இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதன் மூலமாக சம்பாதிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அல்லது நம்முடைய வேலைகளை எளிமையாக்கி கொள்ளக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி அதிகமாக, சுலபமாக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இன்றைக்கி உருவாகி இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு நிலைகளில் அபண்டன்ஸ் அப்படிங்கிறது, அபரிமிதம் அப்படிங்கிறது, கொட்டி கிடக்கிற வாய்ப்புகள் நம்மை சுற்றியும் இருக்குது. அதை பார்க்க ஆரம்பிங்க. பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க. அபரிமிதம் அப்படிங்கிறது தான் உண்மை, அதுதான் பெருசான மிகப்பெரிய ஒரு விஷயம். அடுத்த கட்டமாக இந்த பயிற்சியில் வந்து கொஞ்சம் கடினமான ஒரு நிலைமை இருக்குது, ஒரு கடினமான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். ஏன் கடினம் அப்படின்னா, இது வந்து பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்டது. ஒரு பழக்கத்தை, ஒரு ஹேபிட்டை உருவாக்குறது வந்து ஆரம்பத்தில் கடினமானதாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக உருவாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, பழக்கங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறையா பேர் வந்து அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கதை உண்டு. ஒரு மனிதன் ஒரு துறவியிடம் போய், அவன் ஒரு இடத்துல இருக்கிறான், போய் கேட்குறான், நிறைய விஷயங்கள் அவன் கற்றுக்கிறான். அப்போ ஒரு விஷயம் அவனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. என்ன அப்படின்னா, ஒரு கல் இருக்குதான், ஒரு அற்புதமான ஒரு கல். அந்த கல்லை ஒருத்தர் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் என்ன விஷயம் நினச்சாலும் அதை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் அவருக்கு வந்து தெரிய வருது. அப்போது அந்த துறவிகிட்ட இவர் கேட்டுட்டு அந்த கல்லை வந்து நான் எங்கே போனால் அதை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் கேட்குறாரு. அவருங்க சொல்கிறாங்க, இவர் அவருக்கு இருந்த எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த பணத்தை கொண்டு போயிட்டு அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு ஒரு கடற்கரை இருக்குது, அந்த கடற்கரை ஓரம் தன்னுடைய ஒரு வீட்டை அமைச்சிக்கிறாரு. அங்கேயே வந்து தங்க ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கையை அந்த கல்லை தேடுவதற்காக அர்ப்பணிக்க முடிவு செஞ்சிட்டாரு.
அந்த கல்லோட தன்மை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல் எல்லா கூழாங்கற்கள் மாதிரி தான் இருக்கும். பார்க்கறதுக்கும் அப்படி தான் இருக்கும், உருவமும் அப்படி தான் இருக்கும். ஆனால் மற்ற கல்லெல்லாம் குளிர்ந்த நிலையில் இருக்கும்போது இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா வெப்பமான ஒரு தன்மையில் இருக்கும், அதாவது சூடாக இருக்கும். இதுதான் அந்த கல்லை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம். அப்போ இதை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, கையில் தொட்டு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும், உணர்ந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, பரவாயில்ல, இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கல் கிடைக்குது அப்படின்னா எதையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு இவர் அந்த இடத்துல அந்த கடற்கரை ஓரத்தில் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அங்கே பக்கத்துல எல்லாம் யாருமே வந்து கிடையாது. ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையும் இவர் வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து கொண்டிருக்கிறார். அதே சமயம் எனக்கு எப்படியாவிடும் அந்த கல் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஒவ்வொரு நாளும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடற்கரைக்கு காலையில் போவார், கல்லை எடுப்பார், ஒவ்வொரு கல்லாக கையில் எடுத்து பார்ப்பார். அந்த கல் வந்து குளிர்ந்த நிலையில் இருக்கும், கடலுக்குள்ளே தூக்கி வீசிடுவார். அதே மாதிரி இன்னொரு கல் எடுப்பார், கடலுக்குள்ளே தூக்கி வீசிடுவார். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த கல்லை அந்த கல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய கல்லுகளை எடுத்து 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 கடலுக்குள்ளே வீச ஆரம்பிச்சுட்டே இருந்தார். இந்த மாதிரி பல மாதங்கள் கடந்தது, சில வருடங்களும் கடந்து விட்டது. ஒரு 4-5 வருடங்கள் கடந்து விட்டது. 4-5 வருஷமாக அந்த மனிதன் அந்த கடற்கரையில் ஒத்தையாக அந்த ஒரு கல்லுக்காக ஒவ்வொரு நாளும் இந்த கல் கிடைக்கும், இந்த கல் தான் அதுவாக இருக்குமோ அப்படிங்கிறத நினச்சி நினச்சி அந்த கல்லை தொட்டு பார்த்து அது குளிர்ச்சியாக இருக்கிறத உடனே கடலுக்குள்ளே தூக்கி போட்டு தூக்கி போட்டு ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியோடு இவன் செயல்பட்டு கொண்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது, அந்த கல் கையில் எடுத்தான். அந்த கல் சூடாக இருந்தது. ஆனால் இது சூடாக இருக்குதே அப்படின்னு அவன் உணர்கின்ற அந்த நிலைக்கு வரதுக்கு முன்னாடியே தூக்கி கடலுக்குள்ளே வீசிட்டான். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அவன் அந்த கல்லை தூக்கி தூக்கி போட்டு பழக்கம் ஆயிடுச்சது பார்த்தீங்களா, பழகி இருந்தான் பார்த்தீங்களா, அந்த பழக்க தோஷத்தில் அந்த கல் அவன் கைக்கு கிடச்சும் தூக்கி போட்டான். இன்றைக்கும் மனிதர்கள் இதே மாதிரி தான், பல்வேறு சூழ்நிலைகளில் அவங்க ஒரு விஷயத்தை பழகிட்டதுனால அதிலிருந்து வெளியே வர முடியாமல் அதே விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வெற்றி அடைய முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கு. அதனால தான் ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்குறது ரொம்ப முக்கியமானது. அந்த பழக்கம் சரியானதாக இருக்கணும், முறையானதாக இருக்கணும், ஆனால் ஆரம்பத்தில் கடினமானதாக இருக்கும். பழக்கமாகிவிட்டால் அது பழகிவிடும். சரி, என்ன மாதிரியான பழக்கங்களை ஏற்படுத்தணும்? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 படிநிலைகள் இருக்கு. 1, நீங்கள் எதை குறித்து பயப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ, இல்லது உங்களுடைய உங்களுக்கு இருக்கிற இலக்குகளை அடைய முடியுமா முடியாதா அப்படிங்கிற சந்தேகமோ கேள்விகளோ பயங்களோ இதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விடுங்கள். அந்த பயத்துக்கு பதிலாக நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டுட்டு வாங்க. இந்த இலக்கை நான் எப்படி அடைவது, எப்படி ஒரு விஷயத்தை நான் மாற்றுறது, என்னுடைய வாழ்க்கையில் சிக்கலாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நான் எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்டுட்டு வாங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நான் நேர்மறையாக நினைப்பது மட்டும் அல்ல, பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது மட்டும் கிடையாது. இந்த இடத்துல பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது வந்து ரியலிஸ்டிக் திங்கிங். அதாவது ஒருத்தருக்கு ஒரு கடன் இருக்குது அப்படின்னா, இந்த கடன் இல்லை நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது கிடையாது பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது. உண்மையான பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது, இந்த கடனை என்னால் அடைத்து விட முடியும், அதற்கு இப்போ எனக்கு வழி தெரியல, ஆனால் அந்த வழி எனக்கு வேணும், நான் அந்த வழிக்காக நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், அந்த வழிக்காக நான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறேன், அந்த வழியை நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நேர்மறையாக அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதுல ஒருத்தருடைய சிந்தனையை செலுத்தினா அதுதான் உண்மையான நேர்மறை சிந்தனை, நேர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது. நான் வந்து நல்லா இருக்கிறேன், நான் வந்து பாசிட்டிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய மனதை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே சமயம் எப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோமோ அதுவும் நம்முடைய வாழ்க்கையில், அதுவும் நம்முடைய எண்ணம் தான், அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம மனதில் சிந்திச்சு வச்சுக்கணும். 2, எப்படி உங்களுடைய நீங்கள் நினச்ச விஷயத்த, உங்களுடைய இலக்குகளை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத நினச்சி கவலைப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும். வழிகள் இல்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வழிகள் கிடைக்கும். ஏன் வழிகள் கிடைக்கும்னா, இது விதி.
நீங்கள் எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். விவேகானந்தர் கூட இந்த கோட்டை வந்து சொல்லியிருக்கார், நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். அப்போது எனக்கு எல்லா சூழலும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையானதாக இருந்தால் கூட நான் அதற்கான தீர்வுகள் அப்படிங்கிற விஷயத்தில் என்னுடைய கவனத்தை குவிக்கும் போது, அதற்கான சொல்யூஷனில் என்னுடைய மைண்டை செலுத்தும் போது, கண்டிப்பாக எனக்கு தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். நம்பர் 3, 30 நாளுக்கு உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க, சிறப்பான செயல்பாட்டை கொடுங்கள், சிறப்பாக செயல்படுங்க, இதுவரைக்கும் இல்லாத மாதிரி அதிகமான மதிப்பை கொடுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் செயல்பட்டதை தாண்டி ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாட்டை அந்த இடத்துல கொடுங்க. ரொம்ப உற்சாகமாக ஒரு நாளை துவங்குங்க. ரொம்ப சூப்பராக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க, பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை கொடுங்க. பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல செயல்படுங்க, முயற்சி செய்யுங்க. நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்களா, இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த விஷயத்தை தாண்டி ரொம்ப சூப்பராக சமையல் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். இந்த இடத்துல செயல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த மாதிரி செயல் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற எண்ணங்களாகட்டும், நம்ம நினச்சிட்ருக்கிற விஷயங்களாகட்டும், கற்பனையாகட்டும், அதற்கெல்லாம் உருவமும் வடிவமும் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது செயல் தான். ஸோ நீங்கள் சிறப்பாக செயல்பட பழக்கப்படுத்துங்கள். இன்னொன்று என்னென்னா, எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டுன்னு பார்த்தோம். அப்போ இதற்கான ஒரு விலையில் இதுவும் ஒன்று, இந்த செயல் அப்படிங்கிறது. 4வது, நிலைத்திருங்கள். நீங்கள் ஒரு இலக்கை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இலக்கில் நிலைச்சிருங்க. 2 நாளைக்கு அப்புறம் இலக்கை மாற்றுறது, 4 நாளுக்கு அப்புறம் இந்த இலக்கில் வந்து சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப வந்து விட்டுறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளை குறைத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி செயல்படாதீங்க. ஒரு தீர்மானம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் நீங்கள் ஒரு இலக்கையே இலக்காக கருத வேண்டும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நினைக்கிற விஷயத்தை இலக்காக நினைக்காதீங்க. 5வது விஷயம், இந்த 30 நாளில் நீங்கள் உங்களுக்குள்ள சந்தேகம், பயம், எதிர்மறை எண்ணங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக நேர்மறையான விஷயங்களை உள்ளுக்குள்ளே நிரப்ப ஆரம்பிங்க. ஒருவேளை இதிலிருந்து நீங்கள் தவறிட்டா, ஒருவேளை நீங்கள் ஒரு நாள் இந்த முயற்சியில் நீங்கள் செயல்பட முடியாமல் போயிருச்சு, இந்த 30 நாளில் ஒரு 15 நாள் அல்லது 20 நாள் அல்லது 29 நாள் நீங்கள் செயல்பட்டுட்டீங்க, அந்த ஒரு நாளை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா, திரும்ப 1வது 1வது நாளில் இருந்து அடுத்த 30 நாள் வரைக்கும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. இதற்கு நடுவில் இந்த பயமோ சந்தேகமோ கவலைகளோ இதை வந்து எடுத்துக்காதீங்க. இது 6வது. 7வது படி, எப்பொழுதும் இதை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். இதுதான் வந்து செயல் விளைவு அப்படிங்கிற ஒரு விதி. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எதை போடுறீங்களோ, இப்போ ஒருத்தருக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் அந்த பணத்துக்கான விதையை போடணும், அந்த பணத்துக்கான மதிப்பை அவர் வந்து ஏற்படுத்தினா மட்டும்தான் அதற்கு மாற்றாக அவர் பணம் கிடைக்கும். ஏன்னா பணம் அப்படிங்கிறதே வந்து இதுதான், நிறைய விதிகள் இருக்குது, பிரபஞ்ச விதிகள் இருக்குது, அதை தாண்டி இந்த பூமியிலேயும் சில விதிகள் இருக்குது, எல்லா விதிகளும் ஒன்றா இணைஞ்சு தான் செயல்படும். அப்போ இந்த பூமியில் பணத்துக்கு சில விதிகள் இருக்குது. என்ன அப்படின்னா, பணம் என்பது ஒரு மதிப்பை கொடுத்தா இன்னொரு மதிப்பு, அதாவது அதே மதிப்புக்கு நிகரான ஒரு மாற்று சீட்டு அப்படிங்கிறது தான், ஒரு வேல்யூக்கான டிக்கெட் அப்படிங்கிறது தான் வந்து பணம். அப்போ நான் ஒரு வேல்யூவை அந்த இடத்துல க்ரியேட் பண்ணணும். ஒன்று, என்னுடைய சேவை மூலமாக, என்னுடைய பொருள் மூலமாக, அல்லது நான் கற்றுக் கொடுப்பதன் மூலமாக, ஏதாவது ஒன்றை விற்பதன் மூலமாக தான் நான் பணத்தை வந்து பெற முடியும். அப்போது ஒருத்தர் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, ஆக்கப்பூர்வமான வழியில் எப்படி என்னுடைய மதிப்பை அதிகப்படுத்துவது அப்படிங்கிற சிந்தனைக்குள்ளாக போகணும். 2வது, அந்த விஷயத்தை அவர் கொடுக்கணும் அப்படிங்கிறத மனசில் நிலை நிறுத்தி வச்சுக்கணும். அப்போ தான் அவர் பணம் சம்பாதிக்க முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்கும் அதற்கான ஒரு விலை உண்டு. யாருமே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சூட்டை கொடுக்கணும், இல்லை ஒரு வெளிச்சத்தை கொடுத்ததுக்கு அப்புறம்தான் நான் வந்து விறகுகளை வந்து அடுப்பில் வைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. விறக வச்சாதான் அந்த இடத்துல வந்து நெருப்பு பற்றி எரியும் போது வெளிச்சம் வரும், அதிலிருந்து வெப்பம் உருவாகும். அதே மாதிரி
வானவில்ல பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மழையும் இடியும் பார்த்ததுக்கு அப்புறம்தான், மழை இடி மின்னலை பார்த்ததுக்கு அப்புறம்தான் வானவில் அப்படிங்கிறதே உருவாகும். இதெல்லாம் இல்லாமல் நான் வானவில் டைரெக்டாக பார்க்கணுன்னா வானவில் பார்க்க முடியாது. அதனால் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதிகமான மதிப்பை ஏற்படுத்துங்கள். இதுதான் அதற்கான ஒரே ஒரு ரகசியம். ஒருத்தருடைய மதிப்பை அதிகப்படுத்துவதன் மூலமாக அதிகமான எல்லாவற்றையும் சம்பாதித்து கொள்ள முடியும். அது பணம் மட்டும் கிடையாது, பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நிலைகளாக இருந்தாலும் சரி, அதற்கான விலை என்பது அந்த ஒரு மதிப்பை கொடுத்தா கண்டிப்பாக அது கிடைக்கும் என்பதை. நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை திரும்ப பெறுவீர்கள். இவ்வளவுதான். இந்த விஷயங்களை யார் ஒருத்தர் அவங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறாங்களோ கண்டிப்பாக இந்த 30 நாளில் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்களுக்கு உருவாகும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் உருவாக்க ஆரம்பிப்பீங்க, நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க, நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் நிகழ துவங்கும். சில பேருக்கு இந்த வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை உணர முடியாத மனத்தடைகள் இருக்கலாம், இல்லை அதிகமான தோல்விகளையோ இல்லை சூழ்நிலை காரணமாக நேர்மறையாக சிந்திக்க முடியாத ஒரு சூழலோ அல்லது வெற்றி பெறுவதற்கு தடைகளாக மனத்தடைகள் இருக்கலாம். இதை எப்படி போக்குவது அல்லது இதை எப்படி அந்த எண்ணங்களுக்கு பதிலாக வேறு ஒரு மாற்று எண்ணங்களை பதிய வைப்பது? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டருடைய ஒரு 6 ஸ்டெப்ஸ் எப்படி வந்து பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து நெகட்டிவ் திங்கிங்கை வந்து பாசிட்டிவ் திங்கிங்காக ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது. முதல் விஷயம், இலக்குகளை உருவாக்குங்கள். இதெல்லாம் முதல் படி. ரெண்டாவது, உங்களுடைய இலக்கை விட்டு வழிவி செல்லும் செயலை நிறுத்துங்கள். உங்களுடைய இலக்குக்கு ஆப்போசிட்டாக எந்த விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் சரி, அந்த விஷயங்கள் அது பழக்க வழக்கமாக இருக்கலாம் அல்லது எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நிறுத்தி விடுங்கள். ஏன், இது வந்து மூணாவது படி, ஏன் என்னால் ஒரு இலக்கை அடைய முடியல அப்படிங்கிறத அதை பற்றி நினைக்கிறத விட்டுட்டு ஏன் என்னால் இலக்கை அடைய முடியும், ஏன் நான் இலக்கை அடையணும் அப்படிங்கிற நேர்மறையான எண்ணங்களை நினைக்க துவங்குங்க. இல்லை அப்படின்னா ஒரு நோட்டில் இந்த விஷயங்களெல்லாம் எழுத துவங்குங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய மனம் அப்படிங்கிறத வந்து மாற துவங்கும். நாலாவது படி, இப்போது உங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு எதிர்மறையான எண்ணம் உருவாக இருக்கலாம். ஏன் என்னால் வெற்றி அடைய முடியல, இல்லை ஏன் ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கடந்த கால வாழ்க்கைக்கு திரும்பி போங்க. உங்களுடைய குழந்தை பருவம் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். எந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி எதிர்மறையாக நினைக்கிறதுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்பட்டுச்சு? எந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் இந்த மாதிரி என்னால் முடியாது, என்னால் செயல்பட முடியாதுங்கிற மாதிரி மாறிப்போச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் ட்ராக் பண்ணி பின்னாடி போய் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 5வது படி, நீங்கள் யாராக மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுங்கள், எழுதுங்க. நீங்கள் எந்த ஒரு மனிதராக இருக்கணும், உங்களுடைய குணாதிசயங்கள் என்னென்ன மாதிரி இருக்கணும், அது செல்வ செழிப்பான நிலையா, எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு நிலையா, சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்க்கையை வாழக்கூடிய ரசித்து வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கேரக்டர்ஸ் குணங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன மாதிரி ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் ஒரு நோட்டில் எழுதுங்க, மென்ஷன் பண்ணுங்க. 6வது, ரொம்ப முக்கியமானது, நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணினீங்களோ அதற்கான விலையை கொடுக்க ஆரம்பிங்க, அதாவது செயல்பட ஆரம்பிங்க. ஸோ இது எப்படி செயல்படணும் அப்படின்னா அது ரிலேட்டடான புத்தகங்களை படிங்க. எப்படி ஒரு விஷயத்தை, இப்போ ஒரு ஒரு குணம் தேவைப்படுதுன்னா அந்த குணத்தை உருவாக்குற முயற்சியில் இறங்குங்க, அதில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருங்க. எதற்காகவும் யாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க, அது உடனே ஆரம்பிச்சுருங்க. சின்ன அளவாக இருந்தாலும் சரி, அது வந்து யாரும் பெரிதாக பேச முடியாத ஒரு நிலைமையாக இருந்தாலும் சரி, பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆரம்ப நிலையில் எந்த உங்களுக்கு கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிங்க. அது ரிலேட்டடாக நிறையா படிங்க, நிறையா புத்தகங்கள் படிங்க. நெப்போலியன் ஹில்லுடைய மனம் தரும் பணம் அப்படிங்கிற, திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற ஒரு புத்தகம், ஹைலி ரெக்கமெண்டட் புக். அந்த புத்தகத்தை படிங்க. அந்த புத்தகத்தை படித்து எப்படி உங்களுடைய இலக்குகளை அடையலாம் அப்படிங்கிற
ஒரு ஆராய்ச்சி கோணத்தில் படிங்க, அது சம்பந்தப்பட்ட மற்ற புத்தகங்களையும் வாங்கி படிங்க, அது சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. எபிக் லைஃப் சேனல்லையும் நிறையா இது மாதிரியான சுய முன்னேற்ற கருத்துக்கள் வீடியோக்கள் நிறையா வரப்போகுது, வந்துக்கிட்டு இருக்கு, இது வரைக்கும் அப்லோடும் பண்ணப்பட்டிருக்குது. அந்த வீடியோஸை தொடர்ந்து ஒரு முறை பாருங்க, நோட்ஸ் எடுங்க, ஆழமாக கவனியுங்க. ஒரு நாளில் சிறிது நேரம், அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் இதற்காக உங்களை உங்களுடைய இலக்கு அடையிறதுக்கான முயற்சியை உருவாக்குற பயிற்சியில் அதை பற்றி கற்றுக்கிறதுக்காக இந்த ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு மினிமம் ஒதுக்க ஆரம்பிங்க. இந்த ஒரு மணி நேரம் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுறதையெல்லாம் நிறுத்திட்டு இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை தூண்டும் விதமான வீடியோக்களை பார்க்குறது, அதுவும் குறிப்பாக ப்ராக்டிக்கலான விஷயங்களை எப்படி உங்களை சிந்திக்க வைக்கிற விஷயங்களாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் போட்டு அனலைஸ் பண்ணுங்கள். முக்கியமானது, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா மோட்டிவேஷனல் வீடியோ, சுய முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போவது கிடையாது. நீங்கள் அதை செயல்முறைப்படுத்த ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். அதனால் செயல்படுத்துங்க. அந்த விஷயத்தை இந்த ஆடியோவில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குதோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட இலக்கில் எழுதுங்க, ஒரு கார்டில் எழுதுங்க, ஒரு அட்டையில் எழுதுங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், டெய்லியும் அதை பற்றி திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் போது, சிந்தனை செய்ய ஆரம்பிக்கும் போது, பிரபஞ்சம் உங்களுக்கு பல்வேறு வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டும், உங்களை நடத்தி செல்லும்.